His Excellency Alexander Dadakin அவர்களே, சோவியத் தலைவரின் இந்த விருதினை இந்திய மக்களின் சார்பிலே நான் ஏற்கிறேன். இது எனக்கு மட்டும் அளித்த விருதாக நான் கருதவில்லை. உங்கள் ஒவ்வொருவருக்கும், வைரமுத்துவுக்கும் சேர்த்து அளித்த விருதாகவே நான் கருதுகிறேன். இந்த பெருமையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னை நோக்கி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நண்பர் வைரமுத்து அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு தெளிவாக நான் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அங்கே அதிகம் நான் பேசவில்லை. அதற்கு காரணம் தமிழ் அவர்களுக்கு தெரியாது என்பதுதான். இப்பொழுதும் நான் பேசப்போவதில்லை அதிகம், ஏனென்றால் தமிழர்களே அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதனால். இந்தியாவை நேசித்தவர் டால்ஸ்டாய். அதனால்தான் மகாத்மா காந்தி அவரை தனது குரு என்று ஏற்றுக்கொண்டார். இந்திய ருஷ்ய நட்புறவு கழகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னால், ஏன் சோவியத் யூனியனாக அது மாறுவதற்கு முன்னால் இருந்தே இந்தியாவுக்கும் ருஷ்யாவுக்கும் தொடர்பு இருந்திருக்கிறது. அதிலே சென்னை முக்கிய ஸ்தானம் வகித்திருக்கிறது. டால்ஸ்டாயின் நூல்களை இங்கிருந்தவர்கள் படித்திருக்கிறார்கள். டால்ஸ்டாய்க்கும் இங்கு உள்ளவர்களுக்கும் கடித போக்குவரத்து இருந்திருக்கிறது. ஒரு மனிதனால் ஒரு தேசம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. அவ்விதம் கண்டுகொண்டவர்களில் நான் ஒருவன். இந்த விருது நட்புறவுக்காக தரப்பட்டது. நண்பர்களுக்கெல்லாம் இது உரியது. வாழ்க்கை நமது நட்புறவு. காலத்தால் சோதிக்கப்பட்டது, சோதிக்கப்படுகிறது நமது நட்புறவு. இந்த சோதனைகளை வென்று மேலும் மேலும் சிறப்படைய இந்த நன்னாளை வாழ்த்துகிறேன். இது நன்னாள் என்று சொன்னதற்கு காரணம், இந்த விருதினை நான் பெறுவதனால் மட்டுமல்ல, இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்த தலைவர் வீரமணி அவர்களுக்கும், முன்னிலை வகித்த லட்சுமி நாராயணன் போன்றவர்களுக்கும், நீதிபதி பாஷா அவர்களுக்கும், எனது நிர்ணய நண்பர் திரு வி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த நன்னாளில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் உட்கார்ந்திருக்கிற சான்றோர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. எங்களது அழைப்புக்கு இணங்க இங்கு வந்திருக்கும், காத்திருக்கும், பொங்கி போனவர்கள் சென்றது போல தங்கி இருக்கும் பாலை போன்றவர்கள் உங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வாழ்க வளர்க என்று கூறி உங்கள் வணக்கம். Mm-hmm.
Mm-hmm.